மோடி அரசுக்கும் அது போகின்ற பாதைக்கும் அவர்களுடைய திட்டங்களுக்கு பெருத்த அடி விழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுவல்லாமல் கேரளாவில் இருந்த ஒரு இடத்தையும் இழந்து அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கென்று சட்டப்பேரவை பிரதிநிதி என்று ஒருவரும் இல்லை என்கின்ற அளவில் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் வங்காளிகளாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், மலையாளிகளாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் பாஜகவினுடைய மதவாதத்தையும் அது மக்களிடையே பிளவுபடுத்தக்கூடிய அந்த அரசியலையும் நிராகரிக்கின்றோம் என்பதுதான் அந்த ஒற்றை செய்தி. பிளவுபடுத்தி ஆட்சியை கைப்பற்றலாம் என்கின்ற பாஜகவினுடைய கனவை ஒற்றை ஆளாக நின்று மம்தாவும் கொரோனா பாதிப்பும் முறியடித்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. பாஜகவினுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் நொறுக்க வேண்டும் என்றால் இவிஎம்ஐ நீக்க வேண்டும். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளுக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்து முடிவுகள் வெளியாகியுள்ளன. அந்த முடிவுகள் உணர்த்தக்கூடிய பாடங்கள் என்ன, அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது, இதுதான் மிக மிக முக்கியம். 3 பெரிய மாநிலங்கள், 4 பெரிய மாநிலங்கள் என்று சொல்லலாம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா, பிறகு யூனியன் பிரதேசமான புதுவை. இந்த 5 மாநில தேர்தல்களில் 2 இடங்களை, அப்படி சொல்லலாம், 2 மாநிலங்களை அஸ்ஸாமில் மிகுந்த ஒரு பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக வந்து 50 அதிகமான இடங்களில், மொத்தம் உள்ள 126 இடங்களில் 50 அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக அங்கே வந்திருக்கிறது. மற்ற 3 மாநிலங்களிலும், புதுவையை பிறகு நாம் பேசுவோம், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்களிலும் அம்மாநிலத்து மக்கள் கொடுத்துள்ள முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அது கடைபிடிக்கும் கொள்கைக்கும் மோடி அரசிற்கும் அது போகின்ற பாதைக்கும் மிகுந்த ஒரு எச்சரிக்கையாகும். நான் பெருத்த ஒரு அடி விழுந்திருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அவர்களுடைய திட்டங்களுக்கு பெருத்த அடி விழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் 20 இடங்களில் நின்று பெரிதாக வென்றுவிடலாம் என்றெல்லாம் நினைத்தார்கள். எல்லாம் ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் அவர்களுடைய வேட்பாளர்கள் 4 பேர் ஜெயித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். 16 பேர் தோற்றிருக்கிறார்கள், அதுவும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில். அதுவல்லாமல் கேரளாவில் இருந்த ஒரு இடத்தையும் இழந்து அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கென்று சட்டப்பேரவை பிரதிநிதி என்று ஒருவரும் இல்லை என்கின்ற அளவில் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் கருத்து கணிப்புகள் கூட, வாக்கு கணிப்புகள் கூட 115-120 இடங்களையெல்லாம் பாஜகவிற்கு கொடுத்தன, ஆனால் அங்கே 76 இடங்கள் தான். மொத்தமுள்ள 294 இடங்களில் 292 இடங்களில் நடந்த தேர்தலில் 217 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். மம்தா பானர்ஜியினுடைய தலைமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதேபோல கேரளத்தில் இடதுசாரி கூட்டணிக்கு, அதன் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினரயி விஜயனுக்கு கிடைத்த வெற்றி. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி பெருவெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது, தமிழ்நாட்டில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த 3 மாநில தேர்தல்கள் முடிவுகள் உணர்த்துவது என்ன? அது நாங்கள் வங்காளிகளாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், மலையாளிகளாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் பாஜகவினுடைய மதவாதத்தையும் அது மக்களிடையே பிளவுபடுத்தக்கூடிய அந்த அரசியலையும் நிராகரிக்கின்றோம் என்பதுதான் அந்த ஒற்றை செய்தி. இவிஎம் எல்லாம் இருக்கட்டும், அதையெல்லாம் அவர்கள் பெரிதாக இந்த முறை பயன்படுத்தவில்லை என்பதே எனது கருத்து, அதற்கு பின்னால் வருவோம். ஆனால் இங்கே பெரும் அளவிற்கு இந்த மக்கள் மதவாத அரசியலை நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த 3 மாநில தேர்தல்கள் விடுத்துள்ள மிகப்பெரிய செய்தியாகும். அங்கே மேற்கு வங்கத்தில் இவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவானவர், அயல்நாட்டு சக்திகளுக்கு துணை போகின்றவர், அவர்களுக்கு புகலிடம் அளிப்பவர்,
இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களான இந்துக்களை அவமதிக்கின்றார் என்கின்ற அளவில் தான் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர், இன்னும் மற்ற தலைவர்கள் எல்லோரும் பேசினார்கள். ஆனால் மம்தா சொன்னது, இவர்கள் வெளியாட்கள், நம்மை பிளவுபடுத்த பார்க்கின்றார்கள், நாம் ஒருதாய் பிள்ளைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் வங்காளிகள், நாம் எப்பொழுதுமே ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்குத்தான் மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வங்கத்தை உங்களால் அல்ல, யாராலும் வங்க மக்களை பிளவுபடுத்த முடியாது என்றார். அது ஒரு காரணம். மற்றொரு காரணம், 8 பகுதிகளாக அந்த தேர்தலை, கட்டங்களாக அந்த தேர்தலை நடத்தியது மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம். ஆனால் ஒவ்வொரு கட்டமாக நடந்து முடிந்து கொண்டிருந்திருக்கின்ற அந்த வேளையில்தான் இந்திய ஒன்றிய அரசால் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆக்சிஜன் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையே தர முடியவில்லை என்கின்ற அந்த விவரம் எல்லாம், அந்த உண்மையெல்லாம் பரவலாக வெளிப்பட்டு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில்தான் பாதிப்பு கடுமையாக இருக்கின்றது, மருத்துவ கட்டுமானம் மிக மோசமாக இருக்கின்றது, மக்கள் காக்கப்படாமல், உயிர் காக்கும் அந்த ஆக்சிஜனை கூட கொடுக்கப்படாமல் ஏராளமானோர் கொத்து கொத்தாக சாகின்றனர் என்கிற உண்மைகள் எல்லாம் வெளிவந்தவுடன் அந்த மக்கள் உணர்ந்து விட்டார்கள், இவர்களுக்கு மதவாத பேச்சு தவிர வேறு எதுவும் தெரியாது, இவர்கள் ஆளுமை திறன் அற்றவர்கள் என்கின்ற முடிவுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அது அங்கேயும் நடந்திருக்கிறது, கேரளாவிலும் நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். எனவே மம்தா கடந்த முறை பெற்றதை விட கடுமையான ஒரு அழுத்தமான ஒரு சூழலில் இப்பொழுது பெற்றுள்ள வெற்றிக்கு அடிப்படை இதுதான். வங்காளிகளை அவர்கள் துர்கா தேவி மீது பற்று கொண்டவர்கள் என்பதையெல்லாம் வைத்துக்கொண்டு மதவாத உணர்வை உருவாக்கி பிளவுபடுத்தி ஆட்சியை கைப்பற்றலாம் என்கின்ற பாஜகவினுடைய கனவை ஒற்றை ஆளாக நின்று மம்தாவும் கொரோனா பாதிப்பும் முறியடித்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. அந்த மக்கள் ஒருவேளை இவர்கள் உருவாக்கிய அந்த மதவாத வெறித்தனத்திற்கு ஆளாகி இருந்தால் இன்றைக்கு முடிவுகள் மாறியிருக்கலாம். 40 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகளை தான் இப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ளதாக முடிவுகள் கூறுகின்றன. எனவே வங்காளிகள் ஹைதராபாத்தில் நடந்ததைப் போல அந்த மதவாத பிளவு அரசியலுக்கு பலியாகாமல் நேர் நின்று தோற்கடித்து மம்தாவே எங்களுக்கு போதும், மோடி எங்களுக்கு தேவையில்லை என்று நிராகரித்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்தபடியாக கேரளத்தில் பினராயி விஜயன் அவர்களுக்கு எதிராக அந்த ஐயப்பன் கோயில் விவகாரத்தில் பாரதிய ஜனதா ஏற்படுத்திய அந்த புயலை, கிளப்பிய புயலை, நடத்திய ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை எல்லாம் நாம் கண்டிருக்கின்றோம். அப்பொழுது பினராயி விஜயனுடைய அரசுக்கு கூட ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளினுடைய செல்வாக்கு கூட அங்கே பாதிக்கப்படலாம். மதச்சார்பற்ற அரசியல் அங்கே ஒருவேளை முடிந்து விடுமோ என்கின்ற அச்சமெல்லாம் எனக்கும் கூட ஏற்பட்டது. ஆனால் கொரோனா கடுமையாக பாதித்த மாநிலங்களில் ஒன்று கேரளா. அந்த இடத்தில் தங்களுடைய நிர்வாக திறனை வெளிப்படுத்தி அதை அவர்கள், இன்றைக்கும் கூட பாதிப்புகள் அதிகம்தான் கேரளாவில், ஆனால் மரணங்கள் மிக மிக குறைவு. கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேஷியோ என்று சொல்லக்கூடிய CFR மிக மிக குறைவு. அடையாளம் காண்கின்றார்கள், சரியான சிகிச்சையை இயன்றவரை தருகின்றார்கள், காப்பாற்றுகிறார்கள், அனுப்பி வைக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறை அங்கு ஏற்படவில்லை, சமாளிக்கிறார்கள். அதுதான் ஒரு நிர்வாக திறன். எனவே அந்த நிர்வாக திறனுக்கும் மக்கள், அப்படிப்பட்ட ஒரு அரசு மதச்சார்பற்ற அரசாகத்தான் இருக்க முடியும் என்பதும், மத நல்லிணக்கம் மட்டுமே கேரளாவை காப்பாற்றும் என்கின்ற ஒரு அடிப்படையும் தான் 99 இடங்களை இடதுசாரிகளுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து, எதிர்கட்சியாக காங்கிரஸ் தான் உங்களுக்கெல்லாம் ஏதும் இல்லை என்று சொல்லி பெரிய நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஸ்ரீதரனை போன்றவர்கள் டெல்லியிலே அந்த மெட்ரோ ரயிலை உருவாக்கிய, மெட்ரோ ரயிலை திட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஸ்ரீதரன் பாலக்காட்டில் தோற்றார். சுரேஷ் கோபி என்கின்ற நடிகர், அவர் மற்றொரு தொகுதியில் தோற்கின்றார். அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஜெயித்த இடத்திலேயே ராஜகோபால் தோற்கின்றார். இப்படி தோற்று ஒரு இடம் கூட இல்லாத அளவிற்கு துடைத்தறியப்பட்டு விட்டது. அங்கே ஜனநாயகத்தை கேரள மக்கள் மிக அழகாக நிலைநிறுத்தியிருக்கின்றார். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தது மிகப்பெரிய வெற்றிதான்.
ஆனால் கிடைத்திருப்பதும் மிகச்சிறிய வெற்றி அல்ல. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு என்று சொல்வதை விட மதவாதம் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து அதன் மூலம் இங்கே இந்த அரசியலையை அடிமைப்படுத்த நினைத்தது. அதற்கு ஒரு மரண அடியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி, பதிவான வாக்குகள், இவர்கள் சொல்லக்கூடிய சதவீதங்கள், இது அனைத்திலும் எனக்கு எந்த விதத்திலும் ஏற்புடைமை இல்லை. ஏனென்றால் எதற்கும் ஆதாரம் இல்லை. 88,000 வாக்குச்சாவடிகளில் ஈவிஎம்மோடு பயன்படுத்தப்பட்ட விவிபேட் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படாமலேயே தான் இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணி ஒப்பிட்டு முடிவுகளை உறுதி செய்யாமல் தான் இந்த முடிவுகளை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இதை பெரிசாக எடுத்துக்கொள்ள தேவை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், அது திமுகவாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் வாக்கு வீழ்ச்சி சந்தித்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணியாக இருக்கட்டும், அவர்கள் யோசிக்க வேண்டும் என்ன நடந்தது என்று. திமுக யோசிக்க வேண்டும். கடந்த மக்களவைத் தேர்தலில் 52 விழுக்காடு வாக்குகளை பெற்றும் இந்த முறை தங்களுடைய வாக்கு சதவிகிதம் ஏன் இந்த அளவுக்கு குறைந்தது என்று அவர்களும் யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் அஇஅதிமுக எப்படி இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அவருடைய வாக்கு சதவிகிதம் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கூட்டாளிகள், எனவே அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஒரு கட்சி கூட அதற்கு பதில் தேட, காரணம் தேட முற்பட்டு ஒரு பத்திரிகை சொல்ல முடியவில்லை என்றவுடன் பாமகவினுடைய பலம்தான் அதிமுகவினுடைய வாக்கு இந்த அளவுக்கு 32 விழுக்காடு உயர்ந்ததுக்கு காரணம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. இதே பாமக போன மக்களவைத் தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியில் தான் இருந்தது என்பதை அது உணரவில்லை. அப்பொழுதும் பாமக பெரிதாக ஜெயிக்கவில்லை, இப்பொழுதும் பாமக பெரிதாக ஜெயிக்கவில்லை. அப்பொழுது ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட இல்லை, இப்பொழுது வெறும் 5 தொகுதிகள் மட்டுமே. எனவே இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் இந்த முடிவுகள் மெய்யானவைதானா என்பதை நிரூபிக்க வேண்டிய விவிபேட் வாக்குகளை எண்ணாமலேயே முடிவுகளை அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் கூட மக்களினுடைய அந்த ஜனநாயக ரீதியிலான அந்த பற்றும் மாற்றம் வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 159 இடங்கள். எதிர்கட்சியான ஆளும் கட்சியாக இருந்து எதிர்கட்சியான அஇஅதிமுக கூட்டணிக்கு 75 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் கொடுத்ததோ எப்படியோ இருக்கட்டும், அது எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் உண்மை வரும். ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். இப்படித்தான் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் இருக்குமா? இப்படி இருந்தால் எதிர்காலத்தில் மக்களினுடைய தீர்ப்பு எப்படி பிரதிபலிக்கும் என்பதை அவர்கள் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஆனாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு இந்த தேர்தலின் மூலம், இந்திய நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்வாய்ப்பு, ஜனநாயக சக்திகள் 3 பெரும் மாநிலங்களை கைப்பற்றி அதன் மூலம் 3 பெரும் தலைமைகளை உருவாக்கி, இந்த தலைமைகள் ஏற்கனவே பாஜகவிற்கு எதிராக நிற்கக்கூடிய காங்கிரஸ், மற்ற கட்சிகளினுடைய ஒரிசாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம், ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மோடி அரசிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான அரசியல் நகர்வு இயக்கத்தை உருவாக்க வேண்டும். அதனுடைய மையமாக மாநில உரிமைகளை நிலைநிறுத்துவதும் மக்களினுடைய ஜனநாயக உரிமையான அந்த தேர்தல் களத்தில் ஈவிஎம் என்கின்ற இந்த மௌடிகம் நிறைந்த, ரகசியம் நிறைந்த, அதை நீக்கிவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டை கொண்டு வர வேண்டும், ஜனநாயக உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதும், விவசாயிகளினுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதும் போன்ற 3 முக்கிய கோரிக்கைகள், சமூக நீதி போன்றவை, இவற்றையெல்லாம் உள்ளடக்கி ஒரு மாபெரும் ஒரு அரசியல் கூட்டணியை கட்டி இந்தியாவை உண்மையான ஒரு கூட்டாட்சியாக மாற்றுவதற்கான அரசியல் இயக்கத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பை இந்த நாட்டு மக்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், குறிப்பாக திமுகவிற்கு. ஏனென்றால் மாநில சுயாட்சி என்கின்ற ஒரு கோஷத்தை ஒரு அரசியல் திட்டமாகவே முன்னெடுத்த கட்சி அக்கட்சி, அதனை அக்கட்சி முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுப்பதில் தான் அதனுடைய பாதுகாப்பும் இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும், இந்த நாட்டினுடைய கூட்டாட்சியும், அதன் வலிமையும் இருக்கிறது. இல்லை என்றால் மாநிலங்களை பாஜக திட்டமிட்டு சிதைத்து அழித்துவிடும். எப்படி ஒன்றுமே இல்லாத இடத்தில் இன்றைக்கு புதுவையில் 6 இடங்கள், அதுதான் முக்கியம். ஒன்றுமே கிடையாது. கட்சி மாற்றி கட்சியை
அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவர் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களை அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களை தங்கள் கட்சிக்கு இழுத்து ஆட்சியை கவிழ்த்து அவர்களையே கட்சியாக்கி நிறுத்தி இன்றைக்கு 6 இடங்களை பெற்று மற்றொரு பொதுவையினுடைய மற்றொரு கட்சியான என்ஆர் காங்கிரசுடன் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்து அதிலும் தங்களுடைய முதல்வரை கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்து தோல்வியுற்று அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றைக்கு வேண்டுமானாலும் என்ஆர் காங்கிரஸிலிருந்து பலர் இப்படி மாறலாம், ஆட்சி மாறலாம். 6 சுயேட்சைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தங்களை விற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. எனவே இதுதான் பாஜக அரசியல், இதற்கு முடிவு கட்ட வேண்டும். இல்லை என்றால் மாநிலங்கள் சிதைக்கப்படும், மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படும். ஒவ்வொரு மாநிலமும் அதற்கு பிறகு உருவாக்கக்கூடிய சின்ன சின்ன மாநிலங்கள் காஷ்மீரை பிரித்ததை போன்று யூனியன் பிரதேசங்கள் ஆக்கப்பட்டு டெல்லி எவ்வாறு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உதாசீனப்படுத்தப்பட்டு நசுக்கப்படுகிறதோ அதுபோல ஒவ்வொரு மாநிலங்களும் நசுக்கப்படும். கார்ப்பரேட் கொள்ளை சுரண்டல் அதிகரிக்கும். இதை அனைத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால், பாஜகவினுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் நொறுக்க வேண்டும் என்றால், இவிஎம்ஐ நீக்க வேண்டும், மாநில உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும், விவசாயிகளினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அது சார்ந்தே சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாபெரும் அரசியல் இயக்கம் இந்த நாட்டில் உருவாவதற்கான ஒரு அடித்தளத்தை இந்த 3 மாநில தேர்தல் முடிவுகளின் மூலம் அஸ்ஸாமில் கூட சொல்லலாம் அந்த வாய்ப்பு இருக்கிறது. 50 தொகுதிகள் பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. எனவே கடந்த காலத்தை யோசிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை கருதி எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டுமென்றால் மக்கள் அளித்துள்ள இந்த வாய்ப்பை வலிமையான ஒரு அரசியல் இயக்கத்திற்கான அடித்தளமாக பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை பாஜகவிற்கு எதிராக முன்னெடுக்க வேண்டும். அதன் மூலம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பரவலாக்கப்பட்டு ஃபாசிச பிடியிலிருந்து இந்தியா மீட்கப்பட வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.